எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் டெவில். ஆதித்யா இயக்கத்தில் சுபஸ்ரீ, வித்தார்த், பூர்ணா மற்றும் பலர் நடித்து இன்று திரையரங்குகளை வெளிவந்திருக்க படம் தான் டெவில். மிஸ்கினும் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்துக்கு இசையும் அமைச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கல்யாணமான பூர்ணாவும் வித்தார்த்தும் தன்னோட வாழ்க்கையை தொடங்கிறதுக்காக முதலருவுக்கு போகிறாங்க. ஆனால் முதலருவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கான் வந்ததால் அங்கேருந்து திடீர்னு நம்ம வித்தார்த் கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் காலையில் தான் தெரியுது தன் கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணோட அஃபார் வச்சுருக்காரு. அன்னைக்கு முழுக்க அந்த பொண்ணு கூட தான் இருந்தார். இருந்தாலுமே அந்த பொண்ணு இவரை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா தன்னோட புது மனைவியான பூர்ணா கூட அவரால் சகஜமாக பழக முடியல. எந்நேரமும் அந்த அஃபார் வச்சு பெண்ணோடே இருக்கார். ஆனால் முன்ன மாதிரி இல்லாமல் கல்யாணம் ஆனதுனால நிறைய நேரம் அந்த அஃபார் வச்சுக்கிற பொண்ணோட அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இதனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட ஜிம்மெட்டான ஒரு நபர் கூட அஃபர் வச்சுக்கிறார். ஆனால் இது தெரியாமல் வித்தார்த் தொடர்ந்து அந்த பொண்ணை கட்டாயப்படுத்திக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயே ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும் போது பூர்ணா பார்த்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு போய் என்ன பண்ணு தெரியாமல் கோவமாக காரை ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட், அங்கே ஒரு நபரை இடிச்சிடுறாங்க பூர்ணா. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட பழக்கமாகறாங்க, நெருக்கமாகறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறாங்க. பட் இன்னும் ஒரு எந்த முடிவும் எடுக்காத டைமில் தான் தன்னோட கணவர் பார்த்தீங்கன்னா தான் பண்ண தப்பை உணர்ந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்னை ஏற்றுக்க சொல்கிறார். ஏன்னா அந்த அஃபர் வச்ச பொண்ணு அந்த ஜிம்மேட் கூட அஃபரில் இருந்ததை நேரடியாகவே பார்த்துடுவார் வித்தார். சரி, கணவர் அப்படி இருந்துட்டார், நம்மளும் திடீர்னு வழி மாறி போக இருந்தோமே, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கணவரோட நல்ல வாழ்க்கையை தொடங்கி நல்லா போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இரவு அந்த ஸ்ட்ரேஞ்சர் வீட்டில் வந்து நிற்கிறான். இதை பார்த்த பூர்ணா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. அவன் அழுது அப்படியே ரொம்ப சோகமாக இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் அவனை ஹக் பண்ணி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. இதை தன்னோட கணவர் வித்தார்த் பார்த்துறார். கொலை வெறியில் அங்கேருந்து கத்தியை தூக்கிட்டு ரெண்டு பேரையும் வெட்ட வர்றார். அவங்க மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்குது. இந்த சண்டையில் ஒரே ஒரு உயிர் போகுது. அந்த உயிர் யார் அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட நான் படத்தோட முழு கதையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கதை தான் இருக்கும். ட்ரைலர் வெளியிடும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாமர் காட்சிகளை முன்னிறுத்தி தான் வச்சாங்க. ஸ்னீக் பீக் அப்படின்னு விடும் போது பார்த்தீங்கன்னா கிளாமர் காட்சிகளை தான் வச்சாங்க. இந்த படத்தில் கிளாமர் காட்சிகள் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த படத்தில் ஒன்றுமே பெருசாக இல்லை, அஃபரை எடுத்துகிட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் கிளாமர் காட்சிகளுக்கு நிறையவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் மிஸ்கின் பார்த்தீங்கன்னா படத்தை ஆரம்பத்திலே ஒரு காட்சியில் வருவார், வித்தியாசமான ஒரு மனிதராக. அவர் கிளைமேக்ஸ்லேயும் வருவார், அவர் தான் படத்தை முடிச்சு வைப்பார். இந்த கேரக்டர் ஏன், மிஸ்கின் கேரக்டர் எதுக்கு இந்த படத்தில் இருக்காங்க, கடைசியாக இந்த படம் எதில் போய் முடியுது, இந்த படத்தில் பேர் டெவில்னு வச்சுருக்காங்களே, டெவிலுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில் தான் இங்கே பார்க்க முடியும். கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலை வச்சு முழு படத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஓரளவுக்கு சீரியஸாக போன படத்தில் திடீர்னு ஒரு பாட்டு, இதை வந்து அந்த காலத்தில் அம்மன் படத்தில் வர மாதிரி ஒரு பாட்டை வச்சு விட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற மாதிரியே ஒரு எண்டிங்கில் வந்து விட்டுருந்தாங்க. தன் கணவர் தப்பாக இருக்கிறதுனால தானும் ஒரு நொடி வந்து திசை மாறி போயிட்டாங்க படத்தின் கதாநாயகி. ஆனால் தப்பை உணர்ந்து உள்ளே வந்துட்டாங்க. என்ன தான் நீங்கள் அந்த தப்புக்கிட்ட போயிட்டு வெளியில் வந்தாலுமே அந்த தப்பு உங்களை துரத்தி துரத்தி வரும் அப்படின்னு தான் இந்த படத்தோட கான்செப்ட் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி அந்த தப்புலேருந்து வெளியே வந்தாங்களா, இல்லை அந்த தப்பில் மாட்டிக்கிட்டாங்களா, அந்த தப்பால் என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்ல நினச்சிருக்காங்க படத்தோட இயக்குனர். பட் படம் முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளாமர் காட்சிகளில் காட்டின ஆர்வத்தை மற்ற இடத்துல ஸ்க்ரீன் பிளேயில் இந்த ஸ்டோரியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தார்னா படம் இன்றைக்கி ஒரு அண்டர்ரேட்டட் மூவியாக வந்திருக்கும். பட் இப்போ இந்த படம் பார்க்கும்போது கிளாமர் காட்சியில் தவிர்த்து இந்த படத்தை பெருசாக நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் ஒரு காட்சிகளும் இல்லை. மிஸ்கினோட காட்சிகள் ஆரம்பத்தில் ரொம்பவே ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸில் வரும்போது அது பெரிய சர்ப்ரைஸாக அந்த கேரக்டர் வந்து ஏற்படுத்தலை. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்துக்கு நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் பார்த்திங்கன்னா 5/2. நன்றி, வணக்கம்.